ஹாய் ஜான்சி, எப்படி சபை கூச்சம் இல்லாமல் மேடையில் பேசுவது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்காங்க, எப்படி கோர்வையா பேசுறது, பயம் இல்லாம பேசுறது, தடுமாற்றம் இல்லாம பேசுறது, தயக்கம் இல்லாம பேசுறதுன்னு. சோ அதுக்கு என்ன செய்யணும், எப்படி சில பயிற்சிகள் எடுத்துக்கணும், என்ன சாப்பிடணும் அப்படின்னு நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த சபை கூச்சம் இருக்கே, அது வந்து நம்மள வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்தும். பேசு பேசுன்னு ஒரு மனசு சொல்லும், ஐயோ பேச போறியா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு பயம் வந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் டேஸ்ல ஸ்டேஜ்ல ஏறி பேசுறதுனாலும் அப்படிதான், அல்லது வந்து ஒரு 10 பேர் இருக்கிற சபையில நம்மை நடுவுக்க நிறுத்தி பேச சொன்னாலும் அப்படிதான், ஒரு கல்யாணம் அந்த மாதிரி இருக்கும் போது நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் சூழ்ந்து உட்கார்ந்து இருக்கும் போது நம்மளால ஈஸியா பேசிட முடியும், அரட்டை அடிச்சிட முடியும். இதுவே நம்மை மட்டும் தனிப்படுத்தி கொஞ்சம் உயரமான இடத்துல ஏறி நின்னு பேசு அப்படின்னாலே தன்னை போல ஒரு பயம் வந்துரும், படபடப்பு வந்துரும். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்மள வா வந்து பேசு அப்படின்னு சொன்னா ஹார்ட் வேகமா படபடபடபடன்னு துடிக்க ஆரம்பிச்சிரும், மனசுக்குள்ள ஒரு தடுமாற்றம், கை கால்லாம் நடுங்கும், திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம பிளட் பிரஷர் வந்து ஹை ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா அந்த பதட்டம் அந்த பயம் எல்லாமே நானும் ஒரு காலத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான். நான் வந்து ஸ்டேஜ்ல நிறைய ஏறி ஏறி பேசியிருக்கேன் ஸ்கூல் டேஸ்ல. என்ன ஸ்கூல் டேஸ்ல ஸ்டேஜ்ல ஏத்தி விட்டுட்டே இருப்பாங்க, நிறைய பரிசு பேச்சு போட்டி அது இதுன்னு வாங்கியிருக்கேன். இருந்தாலும் ஒவ்வொரு தடவை நான் ஸ்டேஜ் மேல ஏறக்கு முன்னாலையும் இந்த ஃபீலிங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன். ஏதோ ஒண்ணு மனசு அப்படியே கவி பிடிக்கிற மாதிரி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், அதை தாண்டி ஓவர் கம் பண்ணி போய் பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து வருது, எல்லாருக்குமே வருது. பல காரணங்கள் சொல்லலாம், உணவு ரீதியா சில மாற்றங்கள் செய்யறது மூலமா அந்த உணர்வை தடுக்க முடியும். அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஒத்திகை பார்த்துட்டு பேசுங்க. ஏதாவது ஒண்ணு பேசணும்னா தயாரிப்பு செஞ்சுட்டு பேசுங்க, ஒத்திகை பார்த்துட்டு பேசுங்க. ஆனா எல்லாருக்குமே அந்த ஒத்திகை பார்க்கற தயாரிப்பு செய்யற வாய்ப்பு கிடைக்காது இல்லையா? அந்த மாதிரி நேரத்துலதான் ரொம்பவே நம்ம தவிச்சு போவோம். ஸ்கூல் டேஸ்ல வந்து இதுக்கு பிராக்டிஸ் குடுக்கறதுக்காகவே எக்ஸ்டம்போர் அப்படின்னு சொல்லி ஒரு காம்படிஷன் நடத்துவாங்க. 5 நிமிஷம் தான் முன்னால தலைப்பு தருவாங்க, ரொம்ப ஈஸியான தலைப்பு தருவாங்க. அந்த 5 நிமிஷத்துல நம்ம தயார் செஞ்சுட்டு போய் பேசணும். அந்த மாதிரி நேரத்துல தயாரிப்பு செய்யறதுக்கு நேரமே இருக்காது, அப்படியே ஸ்பான்டேனியஸா பேசணும். அப்படியே ஸ்பான்டேனியஸ் ஓவர் ஃபுளோ மாதிரி பேச்சு, அப்படியே சரளமா மணிப்பிரவாள பேச்சு அப்படியே வரணும். அந்த பேச்சு வந்து பிராக்டிஸ் மூலமா மட்டும்தான் வர முடியும். அதாவது சும்மா இருக்கும் போதெல்லாம் பேசி பேசி பாக்குறது, பயத்தை வந்து ஓவர் கம் பண்ணி தனக்கு தானே நம்பிக்கையை ஊட்டிக்கிறது, பேசுறதுனால நம்மள என்ன பண்ணிட போறாங்க அப்படின்னு சொல்லி நம்மை நம்மே சமாதானப்படுத்திக்கிறது. நமக்கு என்னன்னா தப்பு செஞ்சிருவோமோ, தப்பா பேசிடுவோமோ, ஏதாவது வந்து ஒளறிடுவோமோ அப்படிங்கிற பயம். ஒளர்னாதான் என்னங்க, யார் நம்மள என்ன நினைச்சிட போறாங்க, நம்மள யார் வந்து என்ன போட்டு நம்மள நசுக்கிட போறாங்க, நீ தப்பா பேசிட்டேன்னு சொல்ல போறாங்களா? ஒன்னும் சொல்ல போறது இல்ல. நான் கூடதான் ஒரு வீடியோல ஷார்ப்னு சொல்றதுக்கு பதில் பிளண்ட்னு சொல்லிட்டேன், ஆனா யாரும் நோட் பண்ணல. நான் உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல ஷார்ப்னு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நீங்க வந்து அதை வந்து எப்படி கரெக்டா எடுத்துக்கணுமோ அப்படி எடுத்துட்டு போயிடுறீங்க. இந்த மாதிரி தவறுகள் எல்லாருக்கும் சகஜம்தான். மனசுக்குள்ள ஒண்ணு நினைப்போம், வெளியே ஒண்ணு பேசுவோம், ஆனா நம்மள யாரும் எதுவும் கேட்க போறது இல்ல. நம்ம சொசைட்டிக்காக பயந்தா வாழவே முடியாது, நமக்காக வாழணும். அந்த மாதிரி வாழும்போது நம்மால வந்து கோர்வையா பேச முடியும். இப்ப நான் வந்து ஒவ்வொரு வீடியோவும் பேசுறேன், எந்த தயாரிப்பும் கிடையாது, எந்த நோட்ஸும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, சும்மா அப்படியே பேசுவேன். கான்செப்ட்னா கான்செப்ட் வைஸ் பேசுவேன், கான்செப்ட் இல்லையா இப்படி போர்டுல எழுதி வைக்கிறது எதுக்குன்னா, ஒண்ணு உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல புரியணும், பேக்ரவுண்ட் இருக்கணும். இன்னொன்னு என்னன்னா எனக்கு வந்து அது நோட்ஸ் மாதிரி சின்ன சின்ன நோட்ஸ், அதை வச்சு நான் வந்து டெவலப் பண்ணிக்குவேன். அதாவது பாயிண்ட்ஸ் வந்து மறந்து போகாம இருக்கிறதுக்கு அந்த நோட்டு. நம்ம குடும்ப உறுப்பினர்கள் இருக்கும் போதோ அல்லது வந்து நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் போதோ பேசுறதுக்கு நமக்கு தயக்கம் இருக்காது. இதுவே அந்நியர்கள் இருக்கும் குழுமத்துல பேச சொன்னா ரொம்பவே பயமா இருக்கும். அது ஒரு அபிஷியலான பேச்சுனா ரொம்ப ரொம்ப பயமா இருக்கும். அதுக்குதான் நம்ம என்ன செய்யணும்னா மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணி போட்டு பாக்கணும். போட்டு 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 பாத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து தடுமாற்றம் இல்லாம கோர்வையா பேச ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மேடையிலோ அல்லது ஒரு பொது சபையிலோ பேச போறீங்கன்னா அதுக்கு முன்னால காஃபி குடிச்சிட்டு போகாதீங்க. காஃபி குடிச்சிட்டு போனீங்கன்னா காஃபியில இருக்கக்கூடிய கஃபைன் அப்படிங்கிற பொருள் வந்து உங்களுக்கு தடுமாற்றத்தை கொடுக்கும், பேச்ச குளற வச்சிரும். ஆனா லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரஷர் லெவல லோ பண்ணி கொடுக்கும், உங்களால தைரியமா பேச முடியும். இது வந்து உணவு ரீதியான ஒரு டிப்ஸ். அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இது ரெண்டும் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கே இதுவும் அப்படிதான்.
அனுபவம் செய்ய செய்யதான் நமக்கு வருது. என் மகள் வந்து இப்போ நம்ம குக்கிங் சேனல் குயின் ஜான்சில அவ வந்து வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கா. அதாவது எங்க அம்மாவுடைய சமையல பேக்ரவுண்ட்ல அம்மா வந்து அவளை வந்து இயக்குறாங்க, அவ வந்து வாய்ஸ் பேசி எடுக்கிறா. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவளுக்கு வாய்ஸ் பேசுறதுக்கு வரவே இல்லை, தடுமாற்றமா இருந்து. இத்தனைக்கும் அவ காலேஜ்ல எல்லாம் காம்பைரிங் பண்ணவதான், அப்படி இருந்தும் வாய்ஸ் பேச வரலன்னு எங்கிட்ட வந்து கேப்பா போன் பண்ணி. எப்படி மம்மி, ஏன்னா அதிகமா அவ பாட்டி வீட்டுலதான் இருப்பா, எப்படி மம்மி உங்களால மட்டும் இப்படி பேச முடியுது, என்னால பேச முடியல. நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் எனக்கும் அப்படிதான் இருந்தது, போக போகதான் பழகுச்சு, இப்ப போக போக பழகிரும் உனக்கு அப்படின்னு. இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால சொல்றா, இப்ப எனக்கு அவ்வளவு தடுமாற்றம் இல்ல, ஒரே டேக்ல ஓகே ஆயிருது அப்படின்னு சொல்றா. ஒரே டேக்ல ஓகே ஆனாதான் நம்மளால வந்து இப்படி சரளமா பேசி வீடியோ எடுக்க முடியும். அதுவும் இல்லாம மக்களுக்கு போர் அடிக்காத மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பேசணும். அது ரெண்டுமே ஒரு கலைதான். இந்த கோர்வையான பேச்சுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா மோட்டிவேஷன். அதாவது நீ நல்லா பேசுற அப்படின்னு நாலு பேர் சொல்லும் போது திரும்ப திரும்ப பேசணும்னு ஆசை வரும். நீ பேசு அப்படின்னு ஒருத்தர் ஊக்கப்படுத்தும் போது நம்ம போய் பேசணும்னு ஆசை வரும். இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய ஒரு அனுபவத்தை சொல்றேன், சின்ன அனுபவம். ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்போ எல்லா ஊர்லயும் கூட்டம் போட்டு பேசினாங்க, உங்களுக்கே தெரியும். கூட்டம் கூட்டமா கூடி சென்னை மெரினால அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் நடந்தது. அதே போல ஈரோடு வாவூசி பூங்காலையும் இந்த கூட்டம் நடந்தது. தினம் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மெம்பர்ஸ் கூடுவாங்க, அவங்களுக்காக நிறைய உணவு ஏற்பாடு அது இதுன்னு செஞ்சு சாமியானெல்லாம் போட்டு ரொம்ப வந்து தடபுடலா பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி செய்யும் போது நானும் ஹஸ்பண்டும் குழந்தைங்களும் தினம் போய் அந்த போராட்டத்துல கொஞ்ச நேரம் கலந்துக்குவோம், கலந்துட்டு வந்துருவோம். இப்படியே டெய்லி வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போகும்போது எல்லாரும் முன்னால போய் மைக் புடிச்சு பேசுவாங்க. நான் நிறைய வாட்டி மைக் புடிச்சு பேசியிருக்கேன், எனக்கு வந்து அவ்வளவு ஒன்னும் பயமா இருக்காது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க சபையில நம்ம பேசும்போது பயம் இருக்காது. இப்ப வந்து உங்களுக்கு நல்லா பேசுறதுக்கு வந்து இன்னொரு டிப்ஸ் என்னன்னா, நீங்க ஒரு ஸ்டேஜ்ல ஏறி பேசும்போது ஆடியன்ஸ் கிட்ட உங்க கவனம் இருந்ததுன்னா பயம் வந்துடும். அங்க உட்கார்ந்து இருக்கிறது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு நினைங்க. ஒவ்வொரு முகத்திலையும் ஒவ்வொரு ஃப்ரெண்டுடைய முகத்தை ஒட்ட வச்சுக்கோங்க, அப்போ உங்களால கேஷுவலா பேச முடியும். இப்ப நான் வீடியோல கேஷுவலா பேசுறேன்னா அதான் காரணம்னா, நீங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நான் நினைச்சிட்டு தான் பேசுறேன், நீங்க எல்லாரும் ஜான்சி ஃபேமிலி அப்படின்னு நினைச்சிட்டு தான் பேசுறேன். அதனால என்னால ஈஸியா தடுமாற்றம் இல்லாம கோர்வியா அழகா பேச முடியுது. இப்ப அந்த ஜல்லிக்கட்டு போராட்ட சமயத்துல என்னாச்சுன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து அவ்வளவு அவங்க டக்குன்னு பேச மாட்டாங்க, அவங்க கொஞ்சம் அமைதி டைப் தான். ஆனா நான் நல்லா பேசுவேன், கணீர்னு பேசுவேன்னு சொல்லி என்னை வந்து ஸ்டேஜ்ல போய் பேச சொன்னாங்க. இவங்க சொன்ன விளையாட்டுக்கு தான் சொல்றாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா பொதுவா எங்க கம்யூனிட்டியில வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க, அதுவும் ஒரு ஸ்டேஜ்ல ஏறி பேசுறதுனா கண்டிப்பா வந்து நாக்கிட கூட வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனா என் ஹஸ்பண்ட் வந்து போய் பேசு போய் பேசுன்னு சொன்ன, விளையாட்டுக்கு சொல்றாரேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், இல்ல சீரியஸா தான் சொல்றேன் போய் பேசு அப்படின்னாரு. என் பொண்ணும் இருந்தா, என் பையனும் இருந்தா, எல்லாருமே இருந்தாங்க. அப்ப நான் என்னோட பேஸ்புக் பேஜ்ல வந்து என் ஹஸ்பண்ட் என்னை போய் பேச சொல்றாங்க, உடனே அப்டேட் பண்ணேன், என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணனே, போய் பேசுங்க நாலஞ்சு பேர் கமெண்ட் போட்டாங்க கீழே. அதாவது லைவா ஒரு அப்டேட் பண்ணேன், அப்படியே கமெண்ட் போட்டாங்க. கமெண்ட் எல்லாம் படிக்க படிக்க சரி நம்ம போய் பேசினா என்ன, இவங்க எல்லாரும் சொல்றாங்க, பொண்ணு சொல்றா பையன் சொல்றா எல்லாருமே சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு நினைச்சா, அங்க வந்து பாத்தீங்கன்னா 100,000 பேர் கூடியிருக்கிற சபை, 100,000 பேர். ஆனா பாத்தீங்கன்னா அங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே மாத்தி மாத்தி மைக் புடிச்சு பேசிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா கூட்டத்தை வந்து என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த நேரத்துல வந்து அந்த கூட்டத்தை தாண்டி சபைக்கு அதாவது மேடைக்கு போறதே பெரிய விஷயமா இருந்தது. இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வாலண்டியரை கூப்பிட்டு இவங்க வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னே சரி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகும்போது கொஞ்சம் தள்ளி அவரு நின்னுட்டாரு. அவருக்கு வந்து நான் பேசுறத ரசிக்கணும், எனக்கோ ஒரே பயம், நம்ம சொந்தக்காரங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஒரே பயம். போய் நின்னுட்டோம் ஒரு வழியா, அங்க போய் நின்னதுக்கு அப்புறமா பேசணுமா பேசக்கூடாதா, எங்க அப்பா திட்டுவாரா எங்க அம்மா திட்டுவாங்களா, இப்படி எல்லாம் பயந்துட்டே இருந்தேன், ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். அந்த பயத்துல வந்து எனக்கு அப்படியே பேசலாமா வேண்டாமா ஓடி வந்துடலாமான்னு தோணுச்சு. ஏன்னா எனக்கு வந்து பேசறதுக்கு கூச்சம் இல்ல, நல்லா கவுனிங்க, சொசைட்டி என்ன நினைக்கும், நம்மளை சுத்தி இருப்பவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த கூச்சம் தான் இருந்தது, பயம் தான் இருந்தது. ஆனா மச்சா சொன்னாங்க, மச்சா மீன்ஸ் என் ஹஸ்பண்ட், அவங்க சொன்னாங்க நீ போய் பேசு. அப்பதான் எனக்கு தோணுச்சு, நம்ம ஹஸ்பண்ட விட நமக்கு யாரு முக்கியம் இல்ல, அவங்களோட அனுமதி தான் பெருசு, அவங்களே சொல்லிட்டாங்க அப்படியே நம்ம தயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைக்க பிடிச்சு சும்மா கொஞ்சம் தான் பேசினேன், ரொம்பலாம் பேசல. அப்படி நான் பேசினதை வந்து ரெக்கார்டும் பண்ணல. கடைசி ஒரு சின்ன அதாவது ஒரு அரை நிமிஷம் மட்டும்தான் என் பொண்ணு வந்து வீடியோ எடுத்தா, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மொபைல் எல்லாம் ஆன் பண்ணி எடுக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அந்த அரை நிமிஷம் வீடியோவை மட்டும் நான் உங்களுக்கு அடுத்ததா குடுக்கறேன், நீங்க வந்து பாருங்க. 100,000 பேர் இருந்த சபை அது.
பன்னீர் குத்தி கட்டு போய் டெல்லி பார்க்க போனாரு. ஆனா இன்னைக்கு இந்தியாவே தமிழகத்தை பார்த்துட்டு இருக்கு. எங்களை நாங்களே வீரப்படுத்திக் கொண்டோம், எங்களை நாங்களே பரிணாமப்படுத்திக் கொண்டோம். இப்படி பேசி முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வரும்போதே ஒரு பயத்தோட வந்தேன். எங்க அப்பா என்ன சொல்வாரோ, எங்க அம்மா என்ன சொல்வாங்களோ, இப்படி எல்லாம் நினைச்சிட்டு வந்தேன்னு பாத்தீங்கன்னா பாத்துட்டாங்க. எங்க அப்பா எங்க அம்மா எல்லாம் மொபைல்ல போட்டு எப்படியோ ரெக்கார்ட் பண்ணதை காமிச்சு பாத்துட்டாங்க. அப்புறம் எங்க அப்பா கூப்பிட்டு சிரிச்சுட்டே பாராட்டினாரு, பரவாயில்லையே நீ பேசியிருக்க அப்படின்னாரு. எங்க அம்மாவும் அதுக்கு மேல. அப்பதான் எனக்கு நிம்மதியா மூச்சு வந்தது. ஆஹா, நம்ம ஒன்னும் தப்பு செய்யல, நம்ம ஒரு ரெண்டு வார்த்தை பேசியிருக்கோம், ஏதோ நம்ம சமுதாயத்துடைய ரெப்ரசன்டேஷனை ஒரு பெண்ணா கொடுத்துருக்கிறோம் இந்த போராட்டத்துக்கு. ஏன்னா அது எவ்வளவு வலிமையான போராட்டம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஆசுவாசம், நம்பிக்கை, ஒரு சந்தோஷம். சோ இதுதாங்க மேடை பேச்சுடைய பேக்ரவுண்ட். நீங்க தடுமாற்றம் இல்லாம பேசணும்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்களுடைய ஆதரவு வேணும். உங்களுடைய உணர்வுகளை நீங்களே ஓவர் கம் பண்ணக்கூடிய அளவுக்கு மனக்கட்டுப்பாடு இருக்கணும். கொஞ்சம் உணவு முறை மாற்றம் இருக்கணும், கொஞ்சம் தயாரிப்பு, கொஞ்சம் ஒத்திகை, கொஞ்சம் பிராக்டிஸ், இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களாலையும் பேச முடியும். அந்த பயமே இருக்க கூடாது. ஒரு தடவை தப்பாகும், ரெண்டு தடவை தப்பாகும், மூணாவது தடவை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, தப்பு இல்லாம பேச வந்துடும். அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு பேசுங்க, உங்களாலையும் கூச்சம் இல்லாம மேடையில ஏறி முழங்க முடியும். ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you. Ask ஜான்சியை கேளுங்கள். கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ்க் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.